உங்கள் வெற்றி நடை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற கருத்துகளோடு எதிர்ப்புகள் வலுவாக அதிகரித்துள்ளன. குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் மொத்தத்தில் 35% தமக்குள் அமுக்கிவிட்டது என்றும் அதன் இன்றைய தேவை என்ன என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. போர் நிறைவு பெற்றுவிட்டதாக அறிவித்த அரசு 13 ஆண்டுகள் கடந்து விட்டதன் பின்னணியிலும் இத்தனை பண தேவை பாதுகாப்பு அமைச்சுக்கு என்ன என்ற கேள்விகள் வலுவாக கேட்கப்படுகின்றன. குறித்த பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை சிதறடித்துள்ளதாக மனோ கணேசன் MP தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நாட்டிற்கு ஏற்ற பட்ஜெட்டாக இல்லாமல் உருப்படி இல்லாத ஒன்றாக ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளதாக சுமந்திரன் MPயும் தனது கருத்தை முன்வைத்துள்ளார். உலக சனத்தொகை 8 பில்லியனை கடந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 7 பில்லியனை கடந்து 11 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு உலக சனத்தொகை 8 பில்லியனை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகின் அதிகூடிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா முன்னிலை பெறும் எனவும் இதுவரை காலமும் சீனா வகித்து வந்த இடத்தை இந்தியா பிடிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 1950 பின்னர் முதல் தடவையாக கடந்த 2020 உலக மொத்த சனத்தொகை வளர்ச்சி வீதம் ஒரு வீதத்திலும் குறைவாக காணப்பட்டுள்ளது. எதிர்வரும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் மொத்த சனத்தொகை 8.5 பில்லியன்களாக உயர்வடையும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பேச்சுவார்த்தைக்கு எம்மை அழைப்பது போல நாடகம் போடும் அரசாங்கம் வடக்கில் காணிகளை சுவீகரிப்பது அவர்களின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகின்றது என்று கஜேந்திரகுமார் MP கருத்து வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் படைகளுக்காக காணிகளை சுவீகரிப்பதை உடன் நிறுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆளுநர் ஊடாக நடைமுறைப்படுத்த எடுக்கும் முயற்சியின் ஒரு அங்கமாக ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தை வன்மையாக எதிர்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இப்படியாக தொடரும் அரசின் போலி முகங்களை சர்வதேசத்திற்கு எடுத்துக்காட்ட மக்களோடு இணைந்து எங்கள் போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாதம் தேர்தல் சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க இருக்கின்றார்கள். அண்மைய காலமாக அங்கே வாழும் அகதிகள் தங்கள் நாட்டுக்கு வேண்டப்பட்டவர்கள் அல்ல என்பதை பகிரங்கமாக காட்டி வரும் மலேசிய அரசு அந்த நாட்டினருக்கும் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் அமைப்பின் காரியாலயத்தை மூடிவிட உத்தேசித்திருக்கிறது. மலேசியாவில் வாழும் அகதிகளுக்கு ஏற்கனவே அங்கே உரிமைகள் மறுக்கப்படுவது என்பதோடு பிள்ளைகளுக்கு ஆன கல்விக்கான உரிமையோ அரசின் மருத்துவ சேவைகளுக்கான உரிமைகளோ அங்கு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அகதிகள் நாட்டில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் திட்டத்தை அரசு செயற்படுத்தி இருக்கிறது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் பிரதமராக இருந்த இம்ரான்கான் சில மாதங்களுக்கு முன்னர் வரை வேறு கட்சிகளின் மிண்டு கொடுத்தலோடு இருந்ததால் அந்த ஆதரவுகளை இழந்ததால் அவர் பதவி இழந்தார். பாராளுமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்ததும் அக்கூட்டங்களையே ஒத்திவைத்து மக்களை கூட்டிய அவர் தான் அந்நிய நாட்டினரின் முயற்சியால் பாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பதவி இழந்த பின்னரும் அவர் அதையே குறிப்பிட்டு தன் ஆதரவாளர்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தி வந்தார். நேரடியாக பாகிஸ்தான் இராணுவத்தையும் தனக்கு எதிரி நாட்டின் அரசியலுக்குள் தலையிடுபவர்கள் என்று குற்றம் சாட்டினார். திடீரென்று தன் குற்றச்சாட்டுக்களை இம்ரான்கான் வாபஸ் வாங்கியிருக்கிறார். நடந்தவை பற்றி தான் மேலும் பேசப்போவதில்லை என்று குறிப்பிடும் இம்ரான்கான் எதிர்காலத்தில் தான் அமெரிக்காவோடு சேர்ந்து ஒத்துழைக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இம்ரான்கானின் நிலைப்பாடு மாற்றத்தை பற்றி கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறார் செய்தித்துறை அமைச்சர் மரியம் அவுரங்கசீப். அந்நிய நாட்டு சதிகள் என்ற கூற்றால் இந்த நாட்டையே குழப்பியதற்கான காரணத்தை அவர் விளக்க வேண்டும். அன்று இம்ரான்கானை நம்பியவர்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போகிறார்? தனது சொந்த பதவி ஆசைக்காக அவர் பாகிஸ்தானுக்கு வேறு நாட்டு அரசுகளிடம் அவமதிப்பை உண்டாக்கியிருக்கிறார். அன்று சொன்னதா இப்போது சொல்வதா உண்மை என்று அவர் ட்வீட்டில் எழுதியிருக்கிறார்.